Hi friends, welcome back to our channel. So, in this video, we will see how to do the Seemandham preparation video. So, saree, shopping, blouse, mehendi. So, we will see the video. Palapalam, palapalam. Palapalam. So, we are the first floor. We are going to go to the first floor. Okay, this is located in Pondi Bazaar main road. So, if you are going காஞ்சிபுரம்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ஆல்சோ சாரீஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ 1000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்துட்டு லாக்ஸ் வரைக்கும் சாரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்க சோ நமக்கு எப்படி வேணும் என்ன ரேஞ்ச்ல வேணும்ன்ற மாதிரி எடுத்து காட்டுறாங்க சோ எனக்கு நிறைய சாரி இங்க பிடிச்சிருந்தது எது எடுக்கிறதுனே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் வந்து ஒரு 5 to 6 சாரீஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன் ஒரு 20 sarees lernde so adhula irundhu onno na vechi kamichanga so romba porumaiya nalla vechi kamichanga na actually romba excited aitan enak ellame pudichirundha mari irundhathu idu edukalaandra mari romba confuse aidichu anga irukravungalume vandittu nariya suggestion kuduthaanga so finally vandittu na saree pick panna so adhu enna neengalum guess pannunga eppadi ungalukku indha video liye adhu theriyum It was a different color, lady. There, gold, black. Gold. Where did you put your girl? Another glass, huh? So, நிறைய sarees நான் வெச்சு பார்த்ததுல இந்த saree வைக்கறப்ப தான் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது at the same time வந்து பாத்தீங்கன்னா என் வயித்துல இருந்து இது ஒரு kick போட்டாங்க அதனால இதே நான் வாங்கிட்டேன் நல்லா இருக்கு அடி இப்போ எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா அது ஒரு கடை இருக்கு பிரிட்ஜ் வாசி இது வந்து நார்த் இந்தியன் சாட்லாம் நல்லா இருக்கும் சமோசா கச்சோரி அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரி வாங்கிட்ட அப்புறமா முன்னாடி வந்துட்டு ஒரு அம்மன் சாமி வச்சிருக்காங்க அங்க வந்துட்டு பூஜை பண்ணி தான் நமக்கு சாரி கொடுக்கறாங்க சோ ஒரு நல்ல ஒரு பக்தி ஃபீலோட நம்ம சாரி வாங்கிட்டு போலாம் இங்க சோ சாரி வாங்குற நெக்ஸ்ட் மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்лауஸ் தான் சோ அதுக்கு தான் டைம் ஆகும் சோ நான் வந்துட்டு தி தாஸ் கம்பெனி அப்படிங்கற இடத்துல தான் வந்து ப்лауஸ் ஸ்டிட்ச் பண்ண கொடுத்திருந்தேன் So, அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே சமையா இருக்கு ஆல்சோ வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ப்лауசஸ் வச்சிருக்காங்க சோ ரெண்ட் கூட இருக்கு அவேலபிளா
சூப்பரா இருக்கு Dress இல்ல செமையா இருக்கு என்ன நோ டிசைன் சொல்ற அவ்வளவு டிசைன் பண்ணிருக்காங்கடா நல்ல நீட்டா பண்ணிருக்காங்க எல்லா வொர்க்குமே கரெக்ட் நார்மல் ப்ளவுஸ்லாம் கூட இருக்கு பாரு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குல்ல பர்ஃபெக்ட்டா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இங்கே வந்து ஃபுல்லாகவே கொச்ச கொச்சன்னு பண்ணுறோம் இங்கே நம்ம வந்து ஹெவி கொடுக்குறோம் ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுக்காக பூட்டாக மாட்டோம் இது ஒரு ஹேண்டிங்ஸ் இது ஒரு பூட்டாக தான் இது ஒரு ஹேண்டிங் பண்ணுறோம் இந்த கிறிஸ்டல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் லிட்ரியாக இருக்கும் ஸோ இவங்க ஷாப்பில் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டாக ஆரி ப்ளவுஸ் பண்ணுறாங்க ஸோ கஸ்டமைஸ்டாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நான் வந்துட்டு பேபி ஷவர் தீமில் கேட்டிருந்தேன் அதுக்கு நிறைய சஜஷன்ஸும் கொடுத்தாங்க இது வந்து ஒரு அவுட்லைனாகவோ ஏதோ கொடுப்பாங்க இதை மெயினாக கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறமா இல்லை ஒரு மாடி சைஸ் அனுப்பிச்சுமா ஃபோர்டீன் நிற்கலாமா தேர்ட்டீன் அண்ட் ஹாஃப் வச்சுக்கலாம் ஃபோர்டீன் இது வரைக்கும் வரும் அப்படியே ஜூம் வா ஓகே இப்போ மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ என்னோட பேபி ஷவருக்கு மெஹந்தி போட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரியா மெஹந்தி ஒர்க்ஸ்லேருந்து வந்திருக்காங்க ஹாய் பிரியா ஹாய் மேம் ஸோ ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டே இருக்கேன் எப்படி வருது அப்படின்ட்டு ஸோ வாங்க என்னோட பேபி ஷவர் மெஹந்தி வந்துட்டு கொஞ்சம் பேபி ஷவர் தீம்லேயே போடலாம் அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன் ஸோ நாங்கள் வந்துட்டு கூகுளில் இருந்து அந்த மாதிரி சர்ச் பண்ணி நிறைய இமேஜஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்துட்டு அவங்களுக்கு காமிச்சிருந்தேன் எக்ஸாக்டாக அதே மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ ஆல்சோ குவிக்காகவும் போட்டுட்டாங்க நான் அப்போவே சொன்னேன் எனக்கு ரொம்ப நேரம் உட்காருறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு நல்லா பேக் பெயின் இருந்தது பட் ரொம்ப குயிக்காகவே போட்டுட்டாங்க அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸையும் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட இங்கே பாரு இந்த கையில் சூப்பராக வந்துருக்குல்ல கை மறைச்சாச்சு உள்ள செமையாக இருக்கு டிசைன் மைன்யூட்டாக இருக்கு பாரு ஒர்க் இல்லை இந்த கையிலையும் முடிய போகுது ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு என்னது ரெடி ஆச்சு மெஹந்தி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லணும் அது பேரு சமயம் போட்டிருக்காங்க பிரியா அவங்களோட பேஜ் வந்துட்டு டேக் பண்றேன் கீழே கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு குயிக்காகவும் போட்டாங்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ நான் வந்து கரெக்டாக ஒரு 3 hours கழித்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ ஸ்டெயின் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது அப்போவே அடுத்து பார்த்திங்கன்னா என்னோட அக்கா வந்து எனக்கு நெயில் பாலிஷ் காலில் போட்டு விட்டாங்க எனிவேஸ் காலில் தெரியாது இருந்தாலும் போட்டுடணும் ஓகே பேபி ஷவருக்கு முக்கியமான விஷயமே நம்மளோட பேங்கிள்ஸ் தான் ஸோ அது மறக்காமல் எடுத்து பேக்குள்ளே வைக்கணும் அண்ட் ஆல்சோ அது வந்து ஆல்ரெடி நல்லா வெல் பேக்டாக தான் அனுப்பியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுன்னா கூட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க ஆல்சோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பேங்கிள்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க
நம்ம கேட்குற கலர்ஸ் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு மிக்ஸ்ட் கலர்ஸ் மாதிரி வாங்கினேன், ஏன்னா பேபி ஷவருக்கு நிறைய கலர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி கலர்ஸ் வேணும் நீங்கள் வந்துட்டு அதை ஷாப் பண்ணிக்கலாம். என்னோட 5th month அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா நிறைய கடையில் தேடி இருந்தேன். எனக்கு வந்து அப்போ 2010 வந்துட்டு எனக்கு பேங்கிள்ஸ் கிடச்சிது, பட் இந்த மாதிரி டிசைன் வச்சு தான் நான் அப்போவே தேடினேன், அப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, பேபி ஷவருக்காக இந்த மாதிரி ஏதாவது வாங்கிடணும் அப்படி சொல்லிட்டு நானே டேரெக்டாக சவுகார் பெட்டில் போய் கூட தேடினேன். எல்லா ஹோல்சேல் கடையிலுமே பிளெயின் கிளாஸ் பேங்கிள்ஸ் வித் அந்த கோல்டன் கிளிட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கே தவிர, இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியான பேங்கிள்ஸ் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, மெயினாக 210 சைஸில். ஸோ நான் வந்துட்டு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆர்டர் பண்ணி வித்தின் ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்துட்டு எனக்கு கொரியரும் அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், பேபி ஷவருக்கு தேவையான ஸ்வீட்ஸு, அப்புறமா வந்துட்டு ஸ்டேஜில் வைக்கிறதுக்கு அந்த ஃப்ரூட்ஸு, அப்புறமா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இப்போ தான் மஃபி வேற வந்து ஆர்வமாக பார்த்துட்ருக்கான் யாரெல்லாம் வராங்கன்னு. ஸோ எல்லா ஸ்வீட்டு முறுக்கு எல்லாம் வந்து இறங்கினப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதை தனித்தனியாக கவர் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றனால. ஸோ பேக்கிங் வேலை நடந்துட்டுருக்கு. லட்டு, சோமாஸ், அதிரசம், பாதுஷா, முறுக்கு, தேன்குழல் நிறைய இருக்குது. எனக்கு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ வந்தோடனே நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சாப்பிட்டேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? முறுக்கு. நான் வீடியோ எடுக்கிறேன் காய்ஸ். ஹாய் காய்ஸ். ஹாய் தங்கம். முறுக்கு பேக் பண்ணுறாங்க. ஹலோ ஜெட்டி குட்டி ஆதியா? பரவாயில்ல பரவாயில்லையா, ஸ்டைலாக தாண்டி இருக்க. ஆனந்தி ஃபேஷன், வாவ், சூப்பராக பண்ணுறீங்க வேலை. ஹாய் சொல்லு ஆதியா, நீ ஹாய் சொல்லு. இப்படியா ஹாய் சொல்லுவ அதுக்குன்னு? ஹலோ 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 ஹலோ. சரி, ஒரு பொறுப்பு பாத்தீங்களா, ஒரு ஹாய் கூட. ஏய், இப்படி தூக்கி வீசினா முறுக்கு உடைஞ்சிரும்டி. ஏய், பண்ணிட்டு இருக்கான் வேலை. எவ்வளவு போதும்டா? எல்லாருக்கும் வேலையில் இருக்கனால நம்ம மஃபி குட்டிக்கு சாப்பிட கொடுக்கவே மறந்துட்டோம். கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. பண்ணாமா ஷோரிடி கே. என்னோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு எனக்கு நார்மல் டைமில் எந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வராது, ஆனால் ஃபங்க்ஷன்னால் இந்த மாதிரிலாம் வந்துடும். அந்த எப்போவுமே நடக்கிறதானால எனக்கு பழகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் பச்சைப்பயிறு, ஒரு ஸ்பூன் அரிசி, அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் பால். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு இந்த மாதிரி ஒரு மிக்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபேஸ் பேக்காக போட போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ஃபேஸு, அண்ட் கொஞ்சம் கிளென்சிங்காகவும் இருக்கும், அதனால தான் இது பண்ண போகிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். யூஸ்வலாக கை வச்சு அப்ளை பண்ணிவிடுவேன் டக்குன்ட்டு, அப்படியே எடுத்து மூஞ்சில் பூசி முடிச்சுடுவேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு சரி மருதாணி போட்டிருக்கனால அது கொஞ்சம் கலர் இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால சரி ஓகே நம்ம வந்து தண்ணி நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரஷ் வச்சு போட்டிருக்கேன். ஸோ இதை ஒரு 15 minutes விட்டுட்டு அப்புறமா வந்து ட்ரை ஆன அப்புறமா அப்படியே சும்மா லைட்டாக ஸ்க்ரப் மாதிரி பண்ணி வாஷ் பண்ணிடலான்ட்டுருக்கேன். சார், என்ன பண்ணுறீங்கம்மா? ஸ்கின்னிங். ஸ்கின்னிங்கா? அதுவே புது வார்த்தை, ஸ்கின்னிங்கு. அது யாரோடதுன்னு சொல்றியா? கொஞ்சம் தானே. ஆமா,
என்னோட ஸ்கின் கேர் நீ ஃபாலோ பண்ற? ஆமா, நான் டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமா இருக்கு. ஓ, அதனால அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது சரியாயிடும் நினைக்கிறேன். அப்படியா? ஒரே இதுல சரியாயிடும் அப்படிதானே? இப்பதான் ரொம்ப அழகா இருக்கேனா? நன்றி, மிக்க நன்றி. ஹேர் பேண்ட் என்னது தலையில? அது நீ தான் போட்டு விட்ட. நானா போட்டேன்? நான் தான் போட்டேன். ஆனா இது ஃபன்னா இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. போய் தூங்கி காலைல எந்திரிச்சு ரெடி ஆக வேண்டிதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் ஏதாவது மறந்துட்டேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதற்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.